கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் கணவன் மனைவி தற்கொலைக்கு காரணமான நபர்களை கைது செய்ய கோரி காவல் நிலையம் முற்றுகை. கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் சொந்தமாக கார் வைத்து வாடகை ஓட்டி வருகிறார். இவரது மனைவி சரிதா. இவர்களுக்கு குழந்தை இல்லை. இந்த நிலையில் கடந்த 2017 இவர் வைத்திருந்த காரின் செலவுகளுக்காக ஆரம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பகுதியைச் சேர்ந்த தசரதன் மகன் ராஜா என்கிற முனுசாமியிடம் 110,000 ரூபாய் கடனாக வாங்கி அதற்கு மாதம் கந்துவட்டியாக 11,000 ரூபாய் செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் பிரகாஷால் வட்டி கட்ட இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராஜா என்கிற முனுசாமி பிரகாஷிடம் அசல் மற்றும் வட்டியை கேட்டு அவரையும் மிரட்டி பிரகாஷையும் அவரது மனைவி சரிதாவையும் தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் வியாழக்கிழமைக்குள் கடனை அசலுடன் ஒப்படைக்காவிட்டால் காரை பறிமுதல் செய்வதோடு ஊர் கூட்டத்தில் வைத்து அசிங்கப்படுத்துவதாக மிரட்டியுள்ளார். இதனால் மன உளைச்சலில் பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி சரிதா விஷமருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து உயிரிழந்தனர். கணவன் மனைவி தற்கொலை செய்து கொண்டு 2 நாட்கள் ஆன நிலையில் அதற்கு காரணமானவர்களை ஆரம்பாக்கம் போலீசார் கைது செய்யவில்லை என கூறி பிரகாஷ் மற்றும் சரிதாவின் உறவினர்களும் பொதுமக்களும் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் குற்றவாளிகளை கைது செய்வதாக கூறி சமாதானப்படுத்தினர். இதனால் ஆரம்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.